அப்போ இந்த சப்தமானது அவ கூட்ட கேள்விக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பது போல இருக்கு, அதாவது பிரதிவச்சனம் பேசுவது போல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அங்க சாய்க்கிறார். அடுத்தது என்னன்னா, இந்த பாதிரியாருடைய நடையோட சப்தத்தை பத்தி சாய்க்கிறார். இது எப்படி இருக்குன்னா, உபாஸ்ய நூனம் அணிபாதிகேத்வாம் கங்கேச பாதாம்புஜராஜஹம்சீம் பிரத்யுப்ரஜானாமலபந்த பூர்வம் மஞ்சுஸ்வனம் வாகனராஜஹம்சா. அப்படின்னா பிரஜானாம் யாருன்னு கேட்டால், சாட்சாத்து நம்ம பிரம்மா, பிரம்மாவினுடைய பிரம்மாவினுடைய வாகனமானது எதுனா ஹம்சம் தான், ஹம்ச பக்ஷி தான், ஹம்சராஜங்கள் தான் பிரம்மாவுக்கு வாகனமாக இருக்குது. இந்த ஹம்சங்கள் நடந்து வருது, அது அதுக்கு உண்டான தனி அழகு இருக்குது, அதுக்கு நடந்தவருக்கு ஒரு சப்தம் இருக்குது. ஆனால் அந்த சப்தங்கள், தன்னுடைய சப்தங்கள் பிரம்மாவனுடைய அந்த ராஜஹம்சங்களுக்கு பிடிக்கலையாம். அதனாலே அவள் எங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறான் அப்படின்னாக்கா, பெருமாளுடைய திருடியாகிற தாமரைப்பூவை ஹம்சம் போலே என்றும் தாங்குகின்றவளான பாதுகாதேவியை அவளுடைய நடையிலேந்து அந்த பாதுகாதேவியை மனசால் தியானித்து பிரம்மாவனுடைய ஹம்சங்கள் தியானித்து பாதுகாதேவியை அவள்கிட்டேந்து அனுகிரகத்தை வாங்கிட்டு அதைப்போலே தாங்களும் நடந்து பழகிறது அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல. அதாவது எம்பெருமானுடைய திருவடி ஆகிற தாமரைப்பூவிற்கு ஹம்சம் போன்ற இருக்கிறாக பாதுகாதேவியை வெகுநாள் ஆராதித்து மிக இன்பமான சப்தத்தை அடைந்தனன்னு சொல்கிறேன். பாதுகாதேவியை ஆராதனம் பண்ணி அவருடைய நடையை அதாவது அனுகிரகமாக பெற்றது எதையும் கேட்டாக, இந்த பிரம்மாவினுடைய வாகனம் என்று சொல்லப்பட்டதான ராஜஹம்சங்கள் பிரத்யுப்ரஜானாம் அலபந்த பூர்வம் மஞ்சுஸ்வனம் வாகனராஜஹம்சாஹா அப்படின்னு போட்டார். ரங்கேச பாதாம்புஜ ராஜஹம்சி, ரங்கேசனுக்கு அவனுடைய பாதுகையாக இருக்கிற ராஜஹம்சமாக இருக்கிற பாதுகாதேவிகிட்டேந்து இந்த பிரம்மாவினுடைய ராஜஹம்சங்கள் அவளை பிரார்த்தித்து அந்த விஷயத்தை தாங்கள் சீகரிச்சுண்டு அவளைப் போலே நடக்கிறார்கள் என்று சுவாமி தேசிகன் இந்த 406வது ஸ்லோகத்தில் ரொம்ப விசாரமாக சாதிக்கிறார். அடுத்தது எம்பெருமான் பாதுகை சாத்தின்றியல்லான்னு எல்லா ஸ்லோகத்தையும் முதல் வரியாக தான் சொல்கிறேன். அப்புறம் எம்பெருமான் வேகமாக எழுதி போயிட்டான்னா இந்த பெருமாளை யார் சேவிக்கிறது? இந்த பெருமாளுக்கு ரங்கனை நோக்கி எத்தனையோ பக்தால் தங்களுடைய ஆர்த்தத்வனியம் மன கஷ்டங்களையும் சொல்லின்றிருக்கா. ஒருவேளை நான் வேகமாக ரொம்ப சப்தத்தோடு எழுதி போயிட்டாக்க, அவளுடைய ஆர்த்தத்வனி, அவளுடைய மனக்கஷ்டங்கள், அவளுடைய மனக்குமரல்கள்லாம் ரங்கனுடைய அந்த கர்ணபத்திரத்திலே போய் எப்படி சுவாமி விழும், அவனுடைய திருக்காதுகளில் அவன் திருச்செவியில் எப்படி விழும் அப்படின்ட்டு யோசனை பண்ணி இந்த பாதுகாதேவியானவள் ரங்கனை வந்து மெதுவாக வந்து கூட்டுன்னு போகிறாளாம். சொல்ல சுவாமி, சுனோது ரங்காதிபதி பிரஜானாம் ஆர்த்தத்வனிம் துவாமி சமுஜிஹானாம் இதேவமத்வாமணி பாதுகே துவம் மந்த பிரசாரை மிது செஞ்சிதாசி. மந்த பிரச்சாரை அப்படின்னா மெதுவாக நடந்து ரங்கனை கூட்டுன்னு போகிறாளாம். அப்போ வா சந்து பொந்துலேருந்து எல்லாம் வேகமாக ஓடி வருவா ஸ்ரீரங்கத்தில் ரங்கனை சேவிக்கிறதுக்கு. பெருமாள் வேகமாக அவளை கடந்து போயிட்டாக்க அவளுடைய பிரார்த்தனையானது அவனுடைய செவிகளிலே விழாது இல்லையா? அப்போது அந்த அதுக்கு அவனுடைய ரங்கனுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போயிட்டு மனமாரி பக்தாளுக்குன்னு சொல்லிட்டு இந்த பாதுகை என்ன பண்ணுறோமா, வேகமாக போனால் ஜனங்களுடைய வருத்தப்படும் சப்தமானது அவளுடைய ஆர்த்தத்வனியாது பகவானுடைய காதிலே விழுமோ விழாதோ என்று நினச்சி இந்த ரங்கக்ஷேத்திர பெருமாளை மெதுவாக இட பண்ணின்னு போயிடுறா. அதேமாதிரி இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனானவன் துக்கம் அதிகமாகி பெருங்குரலெடுத்து அழறான் இல்லையா. இன்னொருவனுக்கு சம்சார துக்கம் கொஞ்சமாக உண்டாது. ஆனால் பெருமாளுடைய திருஷ்டியில் வந்து ரெண்டு பேரும் ஒரே மனுஷாதான், ரெண்டு பேரையும் பெருமாள் காப்பாற்றுறான். அப்போ வந்து ஒருத்த மெதுவாக வந்து பெருமாள் விண்ணப்பிக்கு வரும்போது அவனுடைய துவனியானது எம்பெருமானுடைய திருக்காதுகளை விழாமல் போனால் அந்த ரங்கனுடைய திவ்ய கடாட்சமானது அந்த ஜீவனுக்கு போய் கிடைக்காமல் போகிறது. அதனாலே
இது சமன்படுத்துறதுக்கோசரம் இந்த பாதுகாதேவியானவள் திருவரங்கனை வந்து ரொம்ப மெதுவாக ஏழப்பண்ணின் வந்து எல்லாருடைய பிரார்த்தனையும் ரங்கனுக்கு செவியிலே போய் விழ வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு ரங்கனை மெதுவாக ஏழப்பண்டு வரான்னு சுவாமி தேசிகன் அந்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறார், எம்பெருமான் பாதுக சாட்சியை தான் இஷ்டப்படி சஞ்சரிக்கிறான், அப்போது சப்தங்கள் உண்டாகிறது, அந்த சப்தங்கள்லாம் ரொம்ப நன்னாக இருக்குது, ஆனால் இந்த ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் கலந்திகளும் போகங்கள் கண்டு வெழுகி மண்மகளாரும் நீளையாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாசுரங்கள்லாம் எடுக்கிறாள், திருமகள் மண்மகள் நீளை முதலாய் எல்லா தேவரும் தன்னுடைய திகழ்ந்து நிற்க தருமம் இருமூன்றும் முதலனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர் தன்னடை கீழ் வாழ அப்படின்னு சொன்ன பெருமா அளித்தன தேவிகள்லாம் இருக்கா, அவளுடைய திருவடிகளிலே கல்லிழைத்ததான சிலம்பு தண்டைகள் இருக்குது, அந்த சிலம்பு தண்டைகளோட சப்தமானது பாதுக சப்தத்தை விட அவ்வளோ நன்னா இல்லையா. சாய்கிறேர் மதுத்விஷஸ்வைரவிகாரஹேதுகு மஞ்சுஸ்வனான் சீக்கிரயசிவ மாதவஹா பரியந்தபாஜோர் மணிபாதரக்ஷே பத்மாதரண்யோர் மணினு புராணி பத்மாதரண்யோர் மணிபோ புராணி அப்படின்னு. என்னடா இந்த தாயாருடைய ஸ்ரீதேவி பூதேவி நாச்சாருடைய கல்லிழைத்த பாதுகள் சிலம்பு தண்டுகள் இருக்கே, இந்த தண்டுகளுக்கு உள்ளே சிலம்பு தண்டைகளுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா கல்லிழைத்த வசுக்கள்லாம் உள்ளே இருக்கு, அந்த தண்டையிலேருந்து வரும் அந்த திவ்ய சப்தமானது பாதுக சப்தத்தை விட அதனுடைய டேஸ்ட் கம்மியாக இருக்கு, அதனால் அந்த சிலம்புகளுக்கூட இன்பமான சப்தங்களை வந்து இந்த பாதுகாதேவியினுடையான சஞ்சரிப்பு வரும்போது சஞ்சரிப்பு காலத்தில் வரும்போது சப்தங்கள் தான் அந்த சப்தங்களுக்கு பழக்கி கொடுத்துதான், அதாவது இந்த பாதுகாதேவியினுடைய சப்தம் பிராட்டிமார்கள் தங்கள் திருவடியிலே சாத்தின் இருக்கக்கூடியதான தண்டைகளுக்கு இன்பமான சப்தங்களை பழக்கி வைக்கிறது ட்ரெயினிங் கொடுக்கறது இந்த பாதுகாதேவி அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து சாய்கிறார். பாருங்க அப்போனா இந்த துனியானது இந்த நாத சப்தமானது எப்படி இருக்கோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அப்போனா இந்த பாதுகையினுடைய விசேஷமானது ரொம்ப அற்புதமாக போயிட்டே இருக்கு. இன்னும் மேலே மேலே சுவாமி தேசிகன் அதனுடைய விஷயங்கள் ரொம்ப வளர்த்துன்னு போகிறார் இந்த இடத்துல. அப்போது அடுத்தது ஒரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாய்கிற இந்த பாதுகையினுடைய சப்தம் இந்த நாதம் எப்படி இருக்குது அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து பகவானை செவிக்கு வர பாதுகிற ரப்தங்கள்லாம் ரத்னங்கள்லாம் சப்தங்கள் கேட்கறது, அப்போது இந்த பெருமாளை செவிக்கு வந்தவாளுக்கு குறைவில்லாமல் இருப்பதற்காக அதிகமான மங்களத்தை உண்டு பண்ணுகின்றதாலும் மந்திரங்களை ஜபிக்கிறது போல இருக்குது அப்படின்னு தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார். இது எப்படி இருக்குன்னா நம்ம ஆங்கிலில் ஒரு சுபகாரியம் கல்யாணம் உபநயனம் ஸ்ரீமந்தம்லாம் நடக்கும்போது உதகசாந்தி மந்திரம் வைப்பா, இல்லை ஒரு புண்ணியாக வாசனத்தின் போது பிராமணால நல்லா அத்தியனம் பண்ணவாளை கூப்பிட்டு சுஸ்தி வாசனம் நமக்கு வந்து பண்ணுவோம் ஆத்துல இல்லையா, இல்லையா எம்பெருமானுடைய புறப்பாடு காலங்களில் சுஸ்தி வாசனம் சேவிப்பது வழக்கமாக வச்சுட்டு இருக்கா பெரிய அனுஷ்டானத்தை இருக்குது, இப்படி ஒவ்வொருமாக ஒரு அர்த்தம் தோன்றது. இப்படி எம்பெருமான் எழுந்தருளும் போது பெருமாளுக்கு ஒரு குறைவும் வராமல் இருக்க நம்ம மாதிரி ஸ்ரீவைஷ்ணவாலெல்லாம் ஆழ்வார திவ்ய சூக்தியும் சுஸ்தி வாசனமாக வேதத்தையும் சேவிக்கிறார் அந்த சூக்திகள் சேவிக்கிறார், இப்படிப்பட்ட வேதமாயும் திவ்ய சூக்தியாயும் சுஸ்தி வாசனமாயும் ஒரு மங்களகரமான மந்திரமாயும் இந்த எம்பெருமானுடைய பாதுகையினுடைய சப்தம் நாதமானது இருக்குன்னு சொன்னார். பிரஸ்தானிகேஷு சமயேஷு சமாகதேஷு பிராப்தாபதம் பரிஜிதம் துஜபுங்கவேன புஷ்ணாதிரங்கனு பதேர் மணிபாதிஹேத்வம் புண்ணியாககோஷம் இவகர்பம் புண்ணியாககோஷம் இவகர்பமணி பிரணாதைஹி புண்ணியாக கோஷம் போலே உன்னுடைய சப்தமானது இருக்கம்மா அப்படின்னு தனி மந்திரமாக தெரியறது அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக இழுக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்து பார்த்தாக்கா சுவாமி தேசிகன் சொல்கிறார் என்னை வந்து இந்த பாதுகா சகசிரம் எதுன்னு நியமிச்சுட்டா இந்த பாதுகாதேவி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் எனக்கு சக்தி இருக்குமா இல்லையா தெரியல, அதனாலே
இந்த பாதகியனுடைய பிரபாவத்தை வேதங்களாலே கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஏன்னா சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லிட்டு எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களை நம்மளால் பேசி மாளாது. நமக்கு வார்த்தை வாயிலே வார்த்தை இல்லை, புத்தியும் இல்லை, ஞானமும் இல்லை. அதனால வேதங்களாலே கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்படி பாதுகையும் அவருடைய பிரபாவத்தையும் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. இப்போ ஸ்திதி இப்படி இருக்கும்போது சுவாமி தேசிகன் பாதுகையை பற்றி 1000 சோகங்கள் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறார். இந்த காரியத்தினுடைய பெருமை தெரியாமல் இவ்வளோ 1000 ஸ்லோகத்தை பாதுகை பெருமை அடைக்கிட முடியுமோ, லட்சம் கோடின்னு போயின்னு இருக்கோம், இது தெரியாமல் அடைச்சிட்டோம். நான் வந்து பண்ணுறேன்னு ஏற்றுன்ட்டேன். இத்தனை விஷயங்கள்ல என்னுடைய மனசு, என்னுடைய இந்திரியாதிகள், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னுடைய விஷயாதிகளில் என்னுடைய மனசு போயிடுத்துன்னா இந்த பாதுகை மேலே பக்தி போயிடும். அப்போனா பாதுகையை பற்றியோட பெருமையை எழுத முடியாத ஸ்லோகங்கள் என்னால் பண்ண முடியாது. அதனாலே என்ன சொல்கிறான்னா, பாதுகா இத்தர விஷயங்களிலே இந்திரியங்களை செலுத்தி கொண்டிருக்கிற என்னை, சுவாமி தேசிகனை, இந்த பாதுகையினுடைய சுவாபமான உயர்ந்த தயினாலே எனது உள்ளே இருந்து, தேசிகன் சுவாமி உள்ளே இருந்து இந்த பாதுகையினுடைய ரத்ன சப்தங்கள் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுறதுதான், என்ன தேசிகா வேடிக்கை பார்த்துட்டுக்கீர், ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்னு ஒரு அதட்டி நியமிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அந்த சப்தத்து உண்டான அதிகார துணியை காட்டிருந்தட்டில் எப்படினா எல்லா ஆழ்வார் ஆழ்வார் எல்லா ஜனங்களையும் பார்த்து, ஏய் பெருமாளை சேவிடா, பெருமாளை சேவிக்காமல் இருக்க எதுக்கு இந்த சம்சாரத்தை அலைஞ்சின்னு இருக்க, பெருமாளை நினச்சிக்கோ நல்லது நடக்கும் அடிக்கடி திருவாய்மொழியில் வந்து சொல்லியிருக்கார் இல்லையா சுவாமி நம்ம ஆழ்வார், அதே போல இருக்குது அப்படின்னா. முதல்ல என்ன சொன்னதில் பாதுகைய துணியானது மெதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பெருங்குரல் இருக்குன்னு சொன்னால், இதே பெருங்குரல் சுவாமி தேசிகன் ஸ்லோகம் பண்ணுவதற்கு அவருடைய மனசு வேறு விஷயங்களிலே போகாமல் இருப்பதற்கு, பாதிகையை மட்டுமே நினைத்து இந்த ஸ்லோகங்களை பண்ணுவதற்கு சுவாமி தேசிகனே மிரட்டி, என்ன தேசிகாச்சார் வேடிக்கை பார்த்துட்டு ஸ்லோகம் பண்ணுன்னு சொல்லி மிரட்டுற மாதிரி இருக்கு. இந்த இருக்கு ஸ்தோதும் பிரவர்த்தம் அபிமாம் நிகமாஸ்துதாத்வாம் வியாசாஜமானகரணம் விஜயேஸ்வஜஸ்வம் அந்தரமணிவிதுகி அச்சுதபாதரக்ஷே சம்போதயஸ்யனுலகம் சகஜானுகம்பா அப்படின்னு. இந்த அச்சுதபாதிகை பற்றி தேசிகா நீ பாட போகிற, அதனாலே உன்னுடைய மனசானது வேறு விஷயங்களில் நாடி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாதுகையினுடைய அந்த அதிகார துணியானது தேசிகனை ஒரு ஸ்டடி பண்ணி அலர்ட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சுவாமி தேசிகனே சாய்க்கிறார் இந்த இடத்துல. அப்படின்னா அந்த பாதுகை எதை வேணா பண்ணு சுவாமி, வேண்டிட்டு வாளுக்கு அனுகிரகத்தை பண்ணுறது, தன்னை நான் நாய் வந்தவாள் தன்னுடைய விஷயத்திலேருந்து வெளியில் போகாமல் இருக்கிறவாளுக்கு அவளை வந்து ஒரு காஷன் பண்ணி இங்கே இருக்கணும்ப்பா பக்தி செலுத்துன்னு சொல்லி ஆழ்வாராதிகளுடைய பாசுரங்கள் போலே இந்த பாதுகையினுடைய துணியானது ஒரு மிரட்டு மிரட்டி அவளை வந்து இந்த பக்கம் இழுக்கிறது, பக்தி செலுத்துன்னு சொல்கிறது அப்படின்னு. அடுத்த ஒரு இடத்துல என்ன பண்ணால், பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஸ்திரீகள்லாம் வந்து சேவிக்க வர அவீதியில், அப்போது இந்த பெரு பாதுகையினுடைய சப்தத்தை கேட்டு அவள் மயங்கி உந்துடுறாளாம். ஏன்னா இந்த துணி அப்படி இருக்கான், மயங்கி உந்தோன்னா பயத்தால் மயங்களை, பக்தியால் மயங்கி விடுறா. அந்த இடத்துல எப்படி திருவாய்மொழி காலட்சேபம் பண்ணும்போது கூட திடீர்னு யாராக வந்துட்டு எழுந்து போக முடியாது, அந்த இடத்துல பெருமாளே வந்தாலும் அந்த கோஷ்டி முடிச்சுன்னு தான் நம்ம போனோம் இல்லையா, எழுந்துட்டாக்கா மனசு வருந்தோம், பகவத்வேஷத்தை நம்ம விலக்கி போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு விளக்கும். இப்போ பட்டர் காலட்சேபம் சாய்க்குவோம் திடீர்னு திருவரங்கம் புறப்பாடாக வரும்போது என்ன பண்ண, காலட்சேப விரோதின்னு சாய்ச்சாராம். அந்த மாதிரி இந்த பாதுகையினுடைய துணியானது என்ன எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, அவள் வந்து சேவிக்க வரவாள் தன்னுடைய துணியிலே மயக்கி மயங்கி விழவச்சுற தான் அந்த சப்தம் எல்லாமே. அப்படி சம்பத்தியதே சரண மோகன மந்திர கோஷகா அப்படின்னு சுவாமி தேசிகன் 423 ஸ்லோகத்தில் பாதுகையினுடைய துவனியோட பெருமையை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அடுத்து ஒரு ஸ்லோகத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு அர்த்தம் சாதிச்சாது சுவாமி தேசிகன். எப்படின்னா, போ பாதுகை வந்து பெருமாள் ஹாத்தின் ஏழ்றார். அப்போது ஜனங்களுக்கு உண்டான பஞ்சேந்திரியம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இதெல்லாம் இருக்குன்னு இருக்கு, 10 இந்திரியங்கள் கொடுத்துருக்கார் பெருமாள். இந்த இந்திரியங்களை பகவத்பக்தி நோக்கி மட்டுமே செலுத்தணும் அன்றி வேறு விதில் போனாக்கா பெருமாளுடைய பக்தி நமக்கு ஏற்படாது. இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அதாவது
இந்த இந்திரியங்களாகிய மான்குட்டி இதை நினைத்தபடி போகவட்டாமல் தன் பக்கம் கட்டி போடுறான். இது எப்படி இருக்குன்னா, வந்து வேடன் ஒருத்தன் இருக்கான், அவன் சில மானை பிடிக்கிறதுக்கு ஒரு குழி வெட்டி அது மேலே போட்டு மூடி வச்சுருவான். பக்கத்தில் இங்கே மான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, இன்னும் ஒரு குட்டி மானை அந்த குழி பக்கத்தில் கட்டி வச்சுருவான். இவன் ஒரு மான் மானுக்கு ஒரு பாட்டு பாடின்ட்டுருப்பான், ஒரு சப்தம் கொடுத்துட்டுருப்பான். இந்த சப்தத்தை கேட்டு அந்த பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மான்களும் வேகமாக வரும், வந்து இந்த குழியில் வந்து குழின்னு தெரியாமல் விழுந்துடும், மாட்டின்ட்டு வந்துடல. அப்போது இது எல்லாமே இந்த பஞ்சேந்திரன் கர்மேந்திரம் ஞானேந்திரியெல்லாம் பெருமாளை தவித்த வஸ்துவில் போய் உழருது இல்லையா. அப்படி இந்த மான்கள் மான்குட்டி மாதிரி வழி தெரியாமல் குழியில் விழக்கூட மான்குட்டி மாதிரி நம்மளை மாதிரி ஜனங்கள் இருக்கக்கூடாது, பெருமாளை நோக்கி மட்டும்தான் போகணும். அதனால் என்ன பண்ண வந்து ஆழ்வாராதிகள் பெருமாளை நோக்கி போன்னு சொல்லிட்டு பாடின. அப்படி இந்த பாதுகையினுடைய துனியானது பெருமாளை நோக்கி மட்டும் போன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தேசிக நீங்கள் சாகிரர் இருந்தத்தில் நல்ல வழியில் உபயோகப்பட வேண்டும். ஆழ்வார் ரொம்ப நாள் சிரமப்பட்டு ரொம்ப தயையோட திருவாயுமொழி நமக்கு பாடி கொடுத்தார். அதன் அர்த்தத்தை நம்ம பெரிவாட்டை நம்ம உட்காந்து காலட்சேப ரீதியில் கேட்டால் நம்ம மனசு கெட்ட வழியில் போகாது. இந்த இந்திரியங்களை மானாக நினைத்து புலனைந்து மேயும் பொறியந்தும் நீங்கி நலவந்தம் இல்லதோ நாடு புகுவீர் பலமந்து செய்ய வசுரச்சான் பலமொந்து சீரில் படிவினோவாதே அப்படின்னு ஆழ்வார் வந்து நமக்கு திருவாய்மொழியில சாதிக்கிறார். இப்படி இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த பாதுகாதேவியினுடைய அந்த பாதுகையினுடைய நடக்கும் சப்தமானது கர்மேந்திரம் பஞ்சேந்திரத்தாலே இந்த கர்மபூமியில் அடிப்பட்ட ஆஸ்திகால் இந்த சேதன வர்க்கங்களுடைய மனசானது போய் விஷயாந்தரங்களில் பாய்ந்து விடாமல் தங்கன் திருவடியை மட்டுமே என்றுமே ஆசிரியித்து ஆச்சாரமுக்கேன சரணாகதி பண்ணும்படியாக கொண்டு விடுறது, அந்த மான்குட்டி போல தப்பான சப்தத்துக்கு இலக்காகி ஒரு குழியிலே விழுந்து விழுக்காமல் இந்த சம்சார சாகரத்தில் இந்த குழியிலே விழுந்து புனகா இந்த நம்மளை மாதிரி ஜீவன்கள்லாம் விழாமல் நல்ல கதி அடைந்து பெருமாள் திருவடியை அடையிறதுக்கு உண்டான ஒரு காஷன் மாதிரி இந்த பாதுகையினுடைய துணியானது இருக்குன்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாசுரத்தை புலனந்துமேயும் பொரியந்தம் நீங்கி அலவந்தம் இல்லதோ நாடு புகுவீர் அப்படின்னு ஆச்சாரியர் எடுத்து இந்த பாசுரத்தில் ரொம்ப நமக்கு வந்து அற்புதமாக காட்டு. அப்படின்னா இந்த பாதுகாதவி பண்ணக்கூடிய வேறு உபகாரம் இந்த சமூகத்துக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல அதை கவனிச்சாக்க நமக்கு வந்து இந்த பாதுகையினுடைய பெருமையானது ரொம்ப விவேகமாக விளங்கும். இன்னும் ஒரு இடத்துல சாகிரார் சுவாமி தேசிகன் இந்த பாதுகாதேவியை சாத்தின பெருமாள் வீதியார வரும்போது வேதங்களால் கூட அறியக்கூடியதான உன்னுடைய பெருமை, அதாவது சாமவேதம் தெரிந்தவா வந்து ஒரு பாட்டு பாடுவது போலே உன்னுடைய சப்தம் இருக்குது, இதான் சாமவேதிகளுக்கு சாமவேதம் எப்படி சொல்ல வேண்டும் என்று இந்த பாதுகையினுடைய துணியானது பாட்டு சொல்லித்தரும்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சுவாமி சாய்க்கிறார். இது வந்து பகவானை பற்றி நம்ம எவ்வளோ பக்தி பாடல்கள்லாம் இருக்குது, எப்படி பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டவாளுக்கு இப்படித்தான் பாட வேண்டும் என்று சுவாமி நம்மாழ்வார் திருவாயுமில் அருளி செய்தது போலே இந்த பாதுகாதேவியும் சாமகானம் இசைப்போம் என்று சொல்கிறவாளுக்கு அந்த கானத்தை எப்படி பாடுவது என்று தன்னுடைய பாதுகை துணியாலே காட்டி கொடுக்குமா போலே இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக இதில் சாச்சிருக்கார். மேல்வரும் சோகங்களை நாம் நாளை தினம் அனுசந்தானம் பண்ணலாமடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.